ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை மத்திய அரசு தடை பண்ணியிருக்காங்க. இந்த தடைக்கான காரணமா மத்திய உள்துறை அமைச்சகம் என்னென்ன சொல்லியிருக்காங்க விரிவா பார்க்கலாம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பானது கடந்த 2006 கேரளாவில் தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பின் தலைமை அலுவலகம் டெல்லியில் செயல்படுகிறது. இந்த அமைப்பு சமுதாய பணிகள் மற்றும் சேவைகளில் ஈடுபடுவதாக கூறி வந்தாலும் இந்த அமைப்பைச் சேர்ந்த சில தலைவர்கள் தடை செய்யப்பட்ட அமைப்பான சிபி மற்றும் ISIS தீவிரவாத அமைப்பு உள்ளிட்ட பல தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. வெளிநாடுகள் மற்றும் உள்நாட்டில் நிதி திரட்டி தீவிரவாதிகளுக்கு பண உதவி செய்து வருவதாகவும் தீவிரவாத குழுக்களுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் என மத்திய உள்துறை அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. இந்த விவகாரம் தொடர்பாக NIA அதிகாரிகள் PFIக்கு எதிராக 10 வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். கடந்த 22ஆம் தேதி தமிழகம் உள்ளிட்ட 15 மாநிலங்களில் NIA அதிகாரிகள் ஒரே நேரத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் அலுவலகங்கள், நிர்வாகிகளின் வீடுகள் என 93 இடங்களில் அதிரடை சோதனை நடத்தியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சோதனையின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் 45 பேர் கைது செய்யப்பட்டனர். சோதனையில் கிடைத்த ஆதாரங்கள் அடிப்படையில் மீண்டும் 7 மாநிலங்களில் NIA அதிகாரிகள் அடுத்த கட்ட சோதனையை நடத்தினர். இதில் 170க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். தமிழகத்தில் கோவை, ஈரோடு, மதுரை, சேலம், திண்டுக்கல், தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மற்றும் சென்னை உள்ளிட்ட 21க்கும் மேற்பட்ட இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்களின் இடங்களில் பெட்ரோல் குண்டுகள் மற்றும் மண்ணெண்ணெய் குண்டுகள் வீசப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக 18 பேரை தமிழக காவல்துறை கைது செய்துள்ளது. இந்நிலையில்தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு மற்றும் இதனை சேர்ந்த துணை அமைப்புகளை மத்திய உள்துறை அமைச்சகம் 5 ஆண்டுகளுக்கு தடை செய்வதாக அதிரடியாக அறிவித்துள்ளது. என்ன காரணத்திற்காக தடை செய்துள்ளது என்பதையும் மத்திய உள்துறை அறிவித்துள்ளது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அறிவித்துள்ளது. மேலும் கேரளாவில் கடந்த 2021ஆம் ஆண்டு சஞ்சித் என்பவரை கொலை செய்த சம்பவம், 2019ஆம் ஆண்டு திருவாரூரைச் சேர்ந்த ராமலிங்கம் படுகொலை, கேரளாவைச் சேர்ந்த நந்து, அபிமன்யு, பிபின் ஆகியோர் படுகொலை சம்பவங்கள், கர்நாடகாவைச் சேர்ந்த சரத், ரூதேஷ், பிரவீன் பூஜாரி, சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆடிட்டர் சசிகுமார் படுகொலை உள்ளிட்ட பல இந்து அமைப்புகளின் தலைவர்களை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தான் கொலை செய்தனர் என்பதும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தீவிரவாத அமைப்புகளுடன் சேர்ந்து இந்தியாவில் பல சதி வேலைகளில் ஈடுபட்டதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுபோன்ற காரணங்களுக்காகவே இந்த அமைப்பும் இதனை சேர்ந்த துணை அமைப்புகளும் 5 ஆண்டுகளுக்கு தடை செய்யப்படுகிறது என்று மத்திய உள்துறை அந்த அறிவிப்பை தெரிவித்துள்ளது. இந்த தடை அமைப்பை தொடர்ந்து மீண்டும் வன்முறை சம்பவங்கள் நடக்கக்கூடும் என மாநில உளவுத்துறை எச்சரித்துள்ளதை அடுத்து தமிழகம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு வழங்க காவல்துறை DGP சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். இந்து அமைப்புகள், இந்து மத தலைவர்களுக்கும் பலத்த பாதுகாப்பு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சோதனை சாவடிகளிலும் தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் மட்டும் 4000 போலீசார் பாதுகாப்பு வழங்க காவல் ஆணையர் சங்கர்ஜிபால் உத்தரவிட்டுள்ளார். இதேபோல சென்னை புறநகர் பகுதிகள், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது.